அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் ஆனந்த். இது எஸ்டிஎன் தொலைக்காட்சியின் மற்றும் ஒரு புதிய நிகழ்ச்சி. பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து பல்வேறு நிலைப்பாடுகளில் நம்மளுடைய வாழ்க்கையை இப்போ இருக்கக்கூடிய இந்த கொரோனா காலகட்டத்தில் வாழ்க்கை வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, முற்றிலுமாக ஒரு மாறுபட்ட காலத்திற்கு தள்ளப்பட்டுருச்சு அப்படிங்கிறது வந்து மறக்க முடியாத உண்மை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சூழ்நிலை அப்படியே நகர்ந்து போயிருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ அந்த மாறுதலை நோக்கி நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளணும். அதே போல் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, எடுத்துகிட்டு போயே ஆகணும். அப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை கண்டு அஞ்சவும் கூடாது, அல்லது அதே இடத்துல நின்றுவிடவும் கூடாது. அப்போ அந்த அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பதற்காக உங்கள் எஸ்டிஎம் தொலைக்காட்சி பெருமையுடன் வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தான் பயனுள்ள தகவல் நிகழ்ச்சி. இன்றைக்கி நாம் யார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பயனுள்ள நிகழ்ச்சி தகவல் நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம பார்க்கக்கூடிய நபர் வந்து யார் அப்படின்னா, ஒரு சித்த மருத்துவ நிபுணர் தான். அப்போ இந்த சித்த மருத்துவர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா, பொதுவாகவே இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவாக இருக்கட்டும், அல்லது அவை சார்ந்த இன்ன பிற இன்ன நிகழ்வுகளாக இருக்கட்டும், இப்போ எல்லாமே மாறிட்டே இருக்குது. அப்போ அந்த மாறுதல்கள் எதை நோக்கி போயிட்டுருக்கு, அப்போ அந்த மாறுதலை நம்ம எந்த இடத்துல எப்படி கொண்டு போகணும், அப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வகையான உணவு முறைகளை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் மாற்றிட்டே இருக்கிறோம். அப்படி மாற்றும்போது அந்த உணவு முறைகளில் எது எது நம்ம உடலுக்கு ஏற்ப இந்த கொரோனா காலகட்டத்தில் எது பயனுள்ளதாக இருக்கும், எது வந்து தவிர்க்கப்படக்கூடியது என்பதை விளக்கக்கூடியது விளக்குவதற்காக தான் இங்கே நம்ம முன்னாடி வந்திருக்கிறாங்க டாக்டர் ராஜம் அவர்கள். அவர்களை சந்திக்கலாம். மேடம் வணக்கம். மேடம், உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். நான் மருத்துவர் செந்தமிழ் ராஜன், எம்டி சித்தா. 2 வருஷமாக, அதாவது கடந்த 2 ஆண்டுகள் வந்து சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோஸ் சிசிஆர்எஸ், சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா, டெல்லியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது மகிழ் சித்த மருத்துவமனை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் கிளினிக் நடத்திட்டு இருக்கேன். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கொரோனா காலகட்டம் இல்லைங்களா, அப்போ இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ அதிலேருந்து மீண்டு தான் வந்தாகணும், வெளியே இருக்க முடியாது. அப்போ இந்த கொரோனாவுடைய பாதிப்பு ஏற்படுவதற்கான முக்கிய காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து எல்லா காலகட்டத்திலையும், அதாவது இளவேனர் முதுவேனர், அதாவது பருவ மாற்றங்களுக்கு ஏற்றாப்படி ஆர்கானிசம்ஸ், அதாவது ஒவ்வொரு நுண்ணுயிரிகளும் இயல்பாகவே இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம எப்படி காலத்துக்கு ஏற்றாப்படி மாறணுமோ அதே போல் அதுகளும் சின்ன சின்ன மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொண்டு தன்னை தக்க வச்சுக்கொள்றது. நீங்கள் எப்படி இந்த சமுதாயத்தில் வந்து தக்க வச்சுட்டு அடுத்த ஜென்ரேஷனாக போகிறீங்களோ அதே போல் அந்த கிருமிகளும் தன்னை தக்க வச்சுக்கிறதுக்காக ஸ்ட்ராங்காகி வந்து மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி தான் வருது. பட் இது வந்து அப்போ மியூட்டேஷன் ஆகி ஒவ்வொரு நோயும் புதுசாக வரும்போது நமக்கு அதுக்கு மருந்து இல்லாமல் ஒவ்வொரு சமயமும் இதே ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜை நம்ம ஃபேஸ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். இதில் எப்படி நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம், இல்லை எப்படி நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கும் போது, எந்த நோயாக இருந்தாலும் எந்த ஒரு கிருமி உடலுக்குள்ளே வந்தாலும் அது ஒரு குறிகுணங்களாக தான் வெளிப்படும். அதில் வந்து சித்தால எப்படி இந்த மெடிசின்ஸை நாங்கள் முன்னோக்கி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த குறிகுணங்களில் இயல்பாகவே வாத குறிகுணங்கள், பித்த குறிகுணங்கள், கப குறிகுணங்கள், இது 3 தான் உடம்புல இருந்து வெளிப்படுற குறிகுணம். இப்போ மசாலா மூக்குக்குள்ளே போச்சுன்னா தும்மல் வரணும், இல்லை கண்ணீர் வரணும், இதுதான் குறிகுணம். ஸோ அதே போல் வாத குறிகுணங்கள்னு சொல்கிறக்கூடிய வலி, பெயின், அந்த மாதிரி சில இது வந்து ஒரு ஒரு இதுக்கு வரும். ஸ்வைன் ஃப்ளூக்கு வாத குறிகுணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் பித்த குறிகுணங்கள் வந்து டெங்குக்காக நாங்கள் வந்து அந்த குறிகுணங்கள் வரும். அதே போல் கொரோனா வைரஸ்க்கான சிம்டம்ஸ் வந்து கப குறிகுணங்களை வந்து ஏற்படுத்துது. இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் கபசுர குடிநீர் அப்படின்ட்டு, எந்த கிருமியாக இருந்தாலும் கப குறிகுணங்களை உருவாக்குற கிருமிக்கு இதுதான் மருந்து அப்படின்னு சித்தர்கள் வந்து ஏகப்பட்ட மருந்துகள் எழுதி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு மருந்து அனைத்து மருத்துவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஃபார்ம்லா தான் கபசுர குடிநீர். இது வந்து இந்த கபத்துக்கு மட்டும் இல்லை, இதே போல் கொரோனாவை போல் எந்த ஒரு நோய் கிருமினாலும் இந்த கப சம்மந்தமான ஒரு குறிப்பிட்ட ஏற்படுத்துச்சு அப்படின்னா அதுக்கு இது மருந்தாக அமையும். ஸோ இதுக்கு இன்னொரு கே என்னென்னா, அந்த காலத்தில் இருந்து எப்படின்னா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இந்த மாதமான வேதிக்கு, அதாவது 6 மாதத்துக்கத்தோட வேதிக்குன்னு கொடுக்கறது, வாந்திக்குன்னு கொடுக்கறது, வருஷத்தில் அதாவது பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் வருஷத்தில் ஒருத்தரை வேதி எடுக்கும், 4 மாதம் இல்லை 6 மாதத்துக்கத்தோட வாந்தி எடுக்கும். வாந்தி எடுக்கிறதுக்குன்னு சில மருந்துகள் இருக்கும். இது எல்லாம் இருக்குன்னா உங்கள் பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய வாதிப்பு, அதாவது உடம்புக்குள்ளேயே 3 ஹியூமர்ஸ்ன்னு சொல்கிற 3 பேலன்ஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து நோய் கிருமிகள் உள்ளேயும் வராது, அது சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு காட்டாது. இதே இது இம்பேலன்ஸ்ட், இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்குள்ளே போகணும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் அப்படின்னா அது ஒரு பித்தம், அது வந்து நிறைய அது டெப் போக வேண்டாம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்குள்ளே போகும்போது இந்த எண்ணெய்க்குள்ளையிலும் இருக்காது, இதுவும் இருக்காது. அப்போ பேலன்ஸ், எந்த கிருமி உள்ளே போனாலும் அதுக்கான ஒரு என்விரான்மெண்ட் இருந்தால் தான் அதில் பல்கி பெருக முடியும்.
அந்த என்விரான்மெண்ட்டை உருவாக்குற மாதிரி நம்மளோட ஹேபிச்சுவல் சேஞ்சஸ் அமைஞ்சிருச்சு. ரெகுலராக ஆயில் பாத் எடுத்து ரெகுலராக அதாவது எனி கிளியர் பண்ணுறவங்களுக்கும் விரைஸ் நம்ம அதாவது மோஷன் கிளியர் பண்ணுறவங்களுக்கும் இந்த வமனம் மருத்துவங்கள் மேற்கொள்றவங்களுக்கும் அதிகமாக நோய்கள் அதோட குறிகணங்களை ஏற்படுத்தாது. என்னதான் டிவி கிருமி உள்ளே போனாலும் எல்லாத்துக்கும் டிவியை உருவாக்கிறாரு. யார் வீக்காக இருக்காங்க, யார் வந்து அதுக்கு ஃபேவரபுளாக ஒரு இடத்த கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் உருவாக்கும். இதுதான் காரணம் சொல்கிறேன், நம்மளோட ஹேபிச்சுவல் சேஞ்சஸ் தான் மெயின் ரீசன் எந்த கிருமியும் நமக்கு உள்ளே இடம் கொடுக்குறோம். வி ஆர் பிகேமிங் த ஹோஸ்ட் ஃபார் அதர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அந்த இடத்த கொடுக்காமல் இருந்தாலே நமக்கு வந்து சரியாகும். மேடம் இப்போ நீங்கள் சொன்னீங்க இது வந்து நோய் தொற்று ஏற்படுறதுக்கு காரணத்தை பற்றி சொன்னீங்க. அப்போ இதுலேருந்து நம்ம வந்து நம்மை தற்காத்து கொள்ளணும் அப்படின்னா இன்றைய சூழல் வந்து அன்று இருந்த உணவு முறையே இன்று கிடையாது. அப்போ அந்த உணவு முறையில் மாற்றம் ஏற்பட்டுருச்சு. அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உணவு முறைகளில் இருக்கக்கூடியதில் என்னென்ன அந்த இதை வந்து சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது. இந்த உணவு முறைங்கிறது ஒரு பெரிய டாப்பிக்கா. ஆக்சுவலாக இப்போது பத்தியம்ட்டு சொன்னாலே வந்து பயந்துடுறாங்க. ஆனால் அது விஷயம் என்னென்னா காய்ச்சல் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா அதுவும் ஒரு பத்தியம் தான் சரிங்களா. அதாவது சூடாக இருக்கிற இது மேலே ஒரு தண்ணியை தெளிச்சோன்னா எப்படி வேப்பர் மேலே ஏறுதோ அதே போல் உங்கள் பாடி வந்து ஹீட் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது தண்ணிக்குள்ளே போகிறீங்க இல்லை வெயிலில் வெளியில் போய் மலையில் நனையிறீங்கன்னா உங்கள் பாடி ஹீட் ரைஸ் ஆகி தலையோட பாகங்களுக்குள்ள தண்ணி சேர்ந்து மூக்கில் வழியாக நீர் போட்டோம். அதாவது சைனசைட்டிஸ் ரைனைட்டிஸ் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ என்ன விஷயம், கோர் டெம்பரேச்சர் நம்ம சரிப்படுத்துறதுக்கான அனைத்து மூலிகளும் அஞ்சரை பெட்டிக்குள்ளேயே அடங்கியிருந்துச்சு. இப்போ அஞ்சரை பெட்டிகளை தவிர அதாவது அந்த காலத்து அஞ்சரை பெட்டிகளுக்குள்ளேயும் நம்ம பார்க்குற விவசாயத்துக்குள்ளேயும் வீட்டில் இருக்க காய்கறிக்கும் தவிர வெளியிலேருந்து பொருட்கள் நம்ம சாப்பிட மாட்டோம். ஆனால் இப்போ வந்து அதில் என்ன இருக்குது அப்படின்னே தெரியாமல் நம்ம வந்து அந்த டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றோம். சாஸ் மெயின் ரீசன் வந்து சாஸ் சாப்பிடுவோம். அப்புறம் வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம், அப்புறம் மைதா ரிலேட்டட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம். நம்ம பருவத்திற்கேற்ற நம்ம காலத்திற்கேற்ற நம்ம நிலத்துக்கேற்ற உணவை அப்பப்போ சாப்பிட்டோம்னா அது பிரச்சனை இல்லை. வெள்ளரிக்காய் எப்போ காய்க்கும், சம்மர் சீசனில் தான் காய்க்கும். ஏன் காய்க்குது, சம்மர் சீசன்னால் உண்டாகக்கூடிய நோய்களை தடுக்கிறதுக்காக வெள்ளரிக்காய் காய்க்குது. அதை நம்ம சாப்பிடும் போது சரியாது. நீங்கள் இங்கே இருக்க வெள்ளரிக்காயை விட்டுட்டு வேற எங்கேயோ இருக்கிற உணவுகளை தேடி தேடி போகிறீங்களே அந்த ஹேபிட்டை விட்டாலே நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ வீட்லேயே இருக்கிறது முடிஞ்ச வரைக்கும் வெளியில் வாங்கி சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அதில் செய்கிறோம் அந்த இன்க்ரீடியன்ஸ் ஸ்ட்ரைட்டாக நம்மளால் உருவாக்க முடியுங்கிற நம்பிக்கை. அதாவது கடலை மாவை வச்சு ஒரு போண்டா செய்கிறாங்க அதில் என்னென்ன ட்ரக்ஸ் இருக்கு இன்க்ரீடியன்ஸ் இருக்குங்கிறது நம்ம வீட்லேயும் நம்மளாலையும் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா அதை வாங்கி சாப்பிடுங்க. அந்த எண்ணெய் வந்து என்ன இருக்குது, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை ரிஃபைண்ட் ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் எண்ணெய் எடுத்துருக்காங்க அவங்க சொல்லுவாங்க. ரிஃபைண்ட் என்ன சொல்லுவாங்க, பாதியை எடுத்துருவோம் மீதியை உங்களுக்கு நல்லது மட்டும் கொடுப்போம். எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம சாப்பாடு என்ன சாப்பிட்றோம் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டா ஒன்றில் குளிர்ச்சியாக நல்லா பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியாக சாப்பிட்ற அன்னைக்கு வந்து ஒரேடியாக குளிர்ச்சியாகவே ஆகாரம் கொடுத்துட மாட்டாங்க. ஒரே இப்போ உளுந்த வடை சாப்பிட்றோம் அப்படின்னு அந்த காலத்தில் வச்சுருக்கோம், உளுந்த வடை சாப்பிட்டோம்னா அன்றைக்கி மொச்சப்பயிர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் இயற்கையாகவே ஒரு வாதத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம்னா அடுத்த நேரம் நம்ம வந்து திரும்ப அதையே கொடுக்கக்கூடாது, சுக்குமணி காஃபி குடிங்க. இந்த மாதிரி நார்மல் அஞ்சரை பெட்டியும் நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு உள்ள காய்கறிகளும் மட்டுமே நமக்கு இருந்துச்சுன்னா நோய்கள் அதிகம் வராது. நீங்கள் அதை மட்டும் மனசில் வச்சுக்கலாம். மேடம் இப்போ அந்த கபசுர குடிநீர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த கபசுர குடிநீர் இல்லாமல் வேற நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கலாம். அதாவது ரிசர்ச் படி வந்து என்னென்னா மஞ்சள் எல்லாருமே பேசக்கூடிய மஞ்சளில் வந்து அந்த கிருமிகளை வந்து நேரடியாக நம்ம உடம்புல தாக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அழிக்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு மஞ்சள் இருக்குது. மஞ்சள் அதே போல் நெல்லி கடுக்காய் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜென்ரலாக சொல்கிறேன் எங்கள் சித்த மருத்துவம் என்ன சொல்லுன்னா காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுப்பு இவ்வளோ தான். இது சிம்பிள், இதை நீங்கள் ரொட்டீனாக வச்சிட்டிங்கனாலே வாதம் பித்தம் கபம் மூணு வேலையும் சரியாக போகும். நீங்கள் ஏன் கஷ்டப்படணும்னு சொல்லுவாங்க எப்படின்னா காலை இஞ்சி இஞ்சி என்ன மாதிரி சாப்பிட்லாம் அப்படியே எடுத்து சாப்பிட முடியாது, இஞ்சியும் தேனும் சேர்த்து சாப்பிடலாம். அதுவும் சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்கள், இஞ்சியை தட்டி போடுங்க, ஜீரகம் கொஞ்சம் போடுங்க, கஷாயம் வைங்க, சின்னதாக பணங்கள் கண்டோ வெள்ளமோ சேர்த்துக்கோங்க. சீனி எப்போவுமே அவாய்ட் பண்ணுங்க. வெள்ளையாக இருக்கிற பொருட்கள் எல்லாம் பாய்சனஸ் அப்படிங்கிறது டாக்டர் சிவராமன் அவர் சொல்லுவார். ஸோ சீனி வேண்டாம், எதெல்லாம் ப்ரௌனாக இருக்குது எதெல்லாம் பிளாக்காக இருக்குது அக்செப்ட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ஹெல்த் கொடுக்கும். ஸோ இஞ்சியை வந்து ஜீரகத்தோடு சேர்த்து கஷாயம் போட்டு காலையில் குடிச்சிக்கலாம். மத்தியானம்னா மத்தியானம் நம்ம சுக்கு இல்லையா, சுக்குக்கு என்ன பண்ணணும்னா சுக்கு மல்லி ஜீரகம் இது மூணையும் காம்பினேஷன் எப்படி போடணும்னா டம்ளர் கணக்கில் அளவு வந்து டம்ளர் கணக்கில் எடுக்கணும், வெயிட் கணக்கு எடுக்கக்கூடாது. சுக்கு ஒரு டம்ளர்னா மல்லி ஒரு டம்ளர், அதே போல்
ஜீரகம் ஒரு டம்ளர் லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க. அதாங்க ராஜன் சுக்குக்கல்வியான சுக்கு மல்லி காஃபின்னு சொல்கிறது ஆக்சுவலாக. இதை வந்து வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒருத்தருக்கு அட்லீஸ்ட் ஒரு ஸ்பூனை போட்டு ஒரு டம்ளர் தண்ணியை விட்டு அரை டம்ளரா இல்லை முக்கால் டம்ளராக வடித்து பனங்கள் கண்டு போட்டு ஒரு மூணு மணிக்கு டீயும் குடிக்கிறீங்க, மூணு மணி நாலு மணிக்கு அதை குடிங்க. அதை குடித்தாலே உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அதில் உள்ளாத ஆன்டி ஆக்சிடென்ட் வேறு என்ன இருக்குது? அது கூட வேணுமா? புதினா இருக்குது, புதினா உள்ளே போடுங்க. ஓமவல்லி இலை இருக்குது, ஓமவல்லி இலையை உள்ளே போடுங்க. அப்போல்லாம் ஓமவல்லி பஜ்ஜிலாம் சாப்பிடுவாங்க, இலையை போட்டு பஜ்ஜி மாதிரி சமைச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துங்க. நைட்டு கடுக்காய் வேணும், கடுக்காய் இல்லையா ஓகே, திருமலா சூர்ணம் உங்களுக்கு இருக்குது. ஒரு அரை ஸ்பூன் எடுத்து நைட்டு நைட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி வெதுவதுக்கான தண்ணியில் குடிச்சிட்டு படுங்க. காலையில் மோஷன் கிளியராக எப்பவுமே அன்னன்னைக்கு உள்ள கழிவுகள் மனசாக இருந்தாலும் சரி உடலாலும் சரி வெளியில் போயிடுச்சுன்னா உங்களுக்கு நோய் கிடையாது, மனசுக்கும் நோய் கிடையாது, உடலுக்கும் நோய் கிடையாது. திருப்பிலாம் அந்த வேலையை பார்க்கணும். இருந்தாலும் கூட என்ன அப்படின்னா மக்கள்கிட்ட இன்றளவும் என்ன இல்லை அப்படின்னா ஒரு சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லை. அப்போ இந்த நோய் தொற்று ஏற்படுவதற்கு அந்த விழிப்புணர்வு இல்லாததும் ஒரு காரணம். அப்போ நாம் நம்மளை வந்து இப்போ வெளியே போகக்கூடிய இடங்களில் தற்காத்துக் கொள்வதற்கு என்னெல்லாம் இயல்பாக வந்து வெளியில் போகாமல் இருக்க முடியாது. தற்காப்புனா இப்போ இருக்க கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் சில தேநீர்கள் எடுத்துக்கலாம். தேநீர்கள்ங்கிறது மூலிகை தேநீர்கள் எடுத்துக்கலாம். அது போல் கபசுர குடிநீர் எடுத்துக்கலாம். கபசுர குடிநீர் வந்து ரெகுலராகவே ஃபீவர் இல்லாத ஆட்கள், அதாவது கொரோனா சிம்டம்ஸ் உள்ள ஆட்களோட தொடர்பு இல்லாத மக்கள் அனைவருமே ரெண்டு வேலை எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு வேலையாச்சும் காலையில் எடுத்துக்கோங்க. வெறும் வயிற்றுல எடுக்காமல் ஒரு இட்லி நாலு இட்லி சாப்பிட்ற இடத்துல ஒரு இட்லி சாப்பிட்டுட்டு கஷாயத்தை குடிச்சிட்டு மீதி மூணு இட்லியை சாப்பிடுங்க. அப்படின்னா வயிறில் வந்து ஏதாச்சும் அல்சர் ப்ராப்ளம் ஆகிட்டு, ஏன்னா இப்போ எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இருக்கும்போது கட்டாயம் அல்சர் ப்ராப்ளம் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அல்சருக்கும் ரிலேட்டட். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டே வரலாம். இதே இது அப்படி உங்களுக்கு நோய் தொற்று வந்திருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ எங்களை மாதிரி சித்தா டாக்டர்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஈவன் எங்கள் கிளினிக்கில் இப்போ வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்பர் வந்து கொடுத்துருவோம். அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணி என்ன மெடிசன்ஸ் சாப்பிடணும் எப்படி சாப்பிடணுங்கிறத நாங்கள் டைரக்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து ஃப்ரீ சர்வீஸாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் கபசுர குடிநீர் மட்டும் போகாது, சாப்பாட்டுக்கு அப்புறமா சில மூலிகை தேநீர்களை நீங்கள் பண்ணலாம். ஒன்று வந்து என்னென்னா நொச்சி இலை இருக்கும், நொச்சி இலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பூண்டு வந்து 4 கிராம் எடுத்துக்கணும், மிளகு வந்து 8 கிராம் எடுத்துக்கணும். அதுபோக வெற்றிலை வந்து ஒரு 10 இலை. இதை வந்து கஷாயம் போட்டு பனங்கள் கண்டு போட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா இதை வந்து சாப்பிட்டு வந்துடும். இது ஒரு இது. அதுபோக இன்னொரு தேநீராக இன்னொன்று கவர்மெண்ட் சைட்லெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் வந்து நான் ட்ரக்ஸ் வாசிக்கலாம் சார். அதாவது சுக்கு வந்து 100 கிராம்ஸ், அதிமதுரம் 100 கிராம்ஸ், அரத்தை 30 கிராம்ஸ், கடுக்காய்த்தோல் 30 கிராம்ஸ், மஞ்சள் 10 கிராம்ஸ், திப்பிலி 5 கிராம், ஓமம் 5 கிராம், கிராம்பு 5 கிராம், மிளகு 5 கிராம், அவ்வளோதான். இதெல்லாம் பவுடர் பண்ணி 10 கிராம் எடுத்துகிட்டு ஒரு 2 டம்ளர்ஸ் தண்ணி விட்டுட்டு ஒரு டம்ளராக வத்த வச்சு குடிச்சிட்டே வாங்க. இது போதுங்க மருந்து. அப்படியே உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா உடனே கால் பண்ணுங்க. நாங்கள்ட்டு இல்லை, எந்த சித்தா டாக்டரையும் நீங்கள் போய் அப்ரோச் பண்ணலாம். உங்களுக்கு உடனே அவங்க வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, முத்தை விட்டுட்டு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் போகாதீங்க. ஆரம்பத்தில் தலைவலி வந்து இதோட சிம்டம்ஸில் வந்து தலைவலி ஹெவியாக இருக்கும், அது எல்லாத்துக்கும் இருக்கணும்னு கிடையாது. இதில் ஒன்று ரெண்டு சிம்டம்ஸ் இருந்தாலுமே நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இல்லை பாடி பெயின் வந்து சிவியராக இருக்கும், இல்லைன்னா அசதி ரொம்ப இருக்கும். அது போக லாஸ் ஆஃப் ஸ்மெல், அதாவது மூக்கில் வந்து வாசம் தெரியாது, சாப்பிட்ற சாப்பாடோட டேஸ்ட் இல்லை, இதெல்லாம் பெரும்பாலான நோயர்களுக்கு வரக்கூடிய ஒரு சிம்டம்ஸாக இருக்குது. இதுக்கு அடுத்தது தான் செஸ்ட் டைட்னஸ், ஒரு மார்பு வந்து இறுக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு இது, மூச்சு வந்து நிற்காத மாதிரி ஒரு ஃபீல். இதெல்லாம் வந்து அடுத்த ஸ்டேஜ், இதெல்லாம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக விடாது. ஆரம்பத்துலேயே ஒரு டாக்டரோட இதில் நீங்கள் வந்து மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகும்போது எப்பவுமே வீட்டில் தெர்மாமீட்டர், டிஜிட்டல் தெர்மாமீட்டர் இருக்கணும், பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருக்கணும். இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரில் செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது 95 வரைக்கும், 100லேருந்து 95 வரைக்கும் நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 95 கீழே போகுது அப்படின்னாலே இது வந்து ஒரு அலாம், நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகணும் அப்படின்றது ஒரு அலாம். ஆனால் இந்த 100ல் இருக்குது, ஆனால் எனக்கு வந்து தலைவலி தான் இருக்குது, உடம்பு வலி தான் இருக்குது, நான் இந்த மருந்து எடுத்துக்கல, இல்லை கபசுரி குடிநீர் மட்டுமே போதும்னு வீட்லேயே இருந்து குடித்தேன் அப்படின்னு சொன்னால் அது கடகடகடன்னு கீழே இறங்கி 95 கீழே போகும். அதுவும் வந்து தைராய்டு பேஷண்ட்ஸு, சுகர் பேஷண்ட்ஸு, மற்ற ரீனல் கம்ப்ளைண்ட்ஸு, கிட்னி ப்ராப்ளம் சொல்லுவீங்க, 60 வயசுக்கு மேலே உள்ள மக்கள், இவங்க எல்லாரும் அலர்ட்டாக இருக்கணும். பயப்பட தேவை கிடையாது, அலர்ட்னஸ்க்கும் பயத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் உங்கள் சித்தா டாக்டர்ஸாக பக்கத்தில் உள்ள சித்தா டாக்டர்ஸோட காண்டாக்ட் நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் வச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட எதுனாலும் ஃபோன்லேருந்து கவுன்சிலிங் கேட்டுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேடம், ஒருவேளை அந்த பாதிக்கப்பட்ட நபர்களாக இருந்தாங்க அப்படின்னா அந்த நபர்களுக்கு வந்து அதே உணவு முறை தான் கொடுக்கப்படுமா, இல்லை நம்ம வீடுகளில் நார்மலாக எப்பவும் பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை தனிப்பட்ட முறையில் அதுக்கு எதுவும் தனித்த உணவு முறைகள் இருக்கும்?
அதாவது நார்மலாக ஃபுட்டு வந்து காய்ச்சல் இருக்கும்போது எப்போவும் பத்தியம்தான். கஞ்சி குடிங்க, சீரகம் அந்த நம்ம ரசம் வச்சு குடிங்க, அவ்வளோதான். இதை தவிர நீங்கள் எதுவும் ஹெவி ஃபுட் எடுக்க வேண்டாம். காய்ச்சல்லாம் விட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் எதுனாலும் எடுக்கலாம். நல்ல ஹெல்த்தி ஃபுட்னா ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. நம்ம புதினா, இஞ்சி துவையல் அந்த மாதிரி, அதாவது துவையல் எல்லாமே வாசனை பொருந்திய நம்ம காய்கறிகள் இருந்தால் ரொம்ப நல்லது. முருங்கை ஈர்க்கு இருக்கு இல்லையா, முருங்கை இலையை விட முருங்கை ஈர்க்கு சூப்பு வச்சு குடிங்க. இந்த மாதிரி எது உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, அதே போல் எது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அது குடிங்க. இப்போ நான்வெஜ் எடுக்கணும்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நான்வெஜ் சூப் குடிக்கலாம். ஆனால் சிக்கன் எடுக்காதீங்க, ஏற்கனவே ஹீட்டு, அதனால சிக்கனும் வந்து நல்லதும் கிடையாது உடம்புக்கு. எல்லாரும் சொல்ற மாதிரி தான், கவர்மெண்ட் சொல்ற மாதிரி மாஸ்க் போடாம வெளியில போகாதீங்க. அப்புறம் தனிநபர் இடைவெளி வந்து கட்டாயம் கடைபிடிக்கணும். இன்னொன்று முக்கியமானது சொல்லணும்னு நினைச்சேன், க்ளோஸ்டு ரூம்ல க்ளோஸ்டு பேக்கரிஸ்குள்ள போகாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கரிக்குள்ளே போகிறீங்கன்னா கட்டாயம் அந்த ஒருத்தடவை தும்முனோம்னா அதோடய ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதோடய ஸ்பீட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த காற்றுல அந்த ட்ராப்லெட்ஸ் வந்து மிதந்துட்டுருக்கும். இது ஏர்பான் டிசீஸ் கிடையாது, காற்று வழியாக பரவாது. ஆனால் தும்மி முடித்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த ட்ராப்லெட்ஸ் வந்து ஏரில் வந்து மிதந்துட்டுருக்கும். நீங்கள் அந்த நேரம் நீங்கள் டக்குன்னு உள்ளே போகிறீங்க, க்ரௌடட் ஏரியாவில் க்ரௌடடாக இல்லாட்டியும் கூட கேஸ் கிளாஸ் சர்ஃபேஸால் கவர் பண்ணியிருக்க எந்த ஏரியாவாக இருந்தாலும் சார் உள்ளே போகிறீங்க அப்படின்னா அது நீங்கள் அதுக்கு செட்டில் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது வந்து வரும். அதுக்காக தான் ஏடிஎம் ரூம்லாம் ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டுட்டு உள்ளே போகிறது பெஸ்ட்டு, எல்லாம் செட்டில் டவுன் ஆகும். அதுக்கு தான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, அவ்வளோதான். இந்த நிகழ்ச்சியில் வந்து கொரோனா பாதிப்பை பற்றியும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பற்றியும், நாம் இனி என்னென்ன இந்த இனி வரக்கூடிய காலகட்டங்களில் என்ன மாதிரியான உணவுமுறைகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் மேடம் ராஜம் அவர்கள் ரொம்பவே விளக்கமாக சொன்னாங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஆனந்த்.